டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அமாவாசை ஆண்களையும் பௌர்ணமி பெண்களையும் பாதிக்குது. சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சம உடலையும் பாதிக்குது. இந்த நாள்ல இறைவனை நாடி செல்வது பாதிப்புல இருந்து விடுபடுத்தாம். பிரதமை தொடங்கும் முன்பாகவும் 16வதாக வரும் சோடேச கலை நேரம் அற்புதமான நேரமா இருக்குது. இந்த நேரத்துல தியானம் இருந்தா நினைத்தது நிறைவேறும். இது எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்றத வீடியோட முடிவுல பாக்கலாம். இந்த சோடேச கலையை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இதனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். இந்த சோடேச கலை நேரத்துல பூஜித்து விலைக்கேற்றி வழிபாடு நன்மைகள் நடைபெறும், நினைத்தது எல்லாமே நிறைவேறும். ஏழையாக இருப்பது தவறு இல்ல, ஏழையாக இருப்பது தான் தவறு. பணக்காரரா ஆகணும், ஏன் கோடீஸ்வரனா ஆகணும் கூட பல பேருக்கு ஆசை இருக்கும். அந்த ஆசை எப்படி நிறைவேறும், நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதித்தா, சிக்கனமான செலவு செய்து சேமித்து வைத்தா பணம் கையில இருக்கும், வீடு கார் பங்களா அப்படின்னு செட்டில் ஆகலாம், நினைத்தது எல்லாமே வாங்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஏழை நடுத்தர மக்களாவே வாழ்ந்து விட்டு போக வேண்டியதுதான். சேட்டுக்கள் மார்வாடிகள் எல்லோரும் தலைமுறையா செல்வந்தர்களாக வாழறதுக்கு என்ன காரணம், அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை தான். பணத்தை எப்படி உபயோகிக்கிறாங்க அப்படின்றதுலதான் இருக்குது. அதே போல அம்பானி அதானி எல்லாம் எப்படி பணக்காரர்களா மாறுறாங்க. சுக்கிரனும் குபேரனும் அன்னை மகாலட்சுமியும் அவர்களோட வீட்டுல மட்டும்தான் தங்குவாங்களா, நம்மளுடைய வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்களா அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. மகாலட்சுமியையும் குபேரனையும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கும் தங்க வைக்கவும் ஒரு பரிகாரம் இருக்குது. அதை செய்தா கண்டிப்பா நீங்களும் பணக்காரராகலாம். வீட்டுல குப்பைகள் இருக்கக்கூடாது, சுத்தமாக வச்சிருக்கணும். பூஜை அறைகள் பூக்களை போட்டு சுத்தமாக வைத்திருக்கணும். நறுமணம் கமழும் வகையில வைத்திருக்கணும். எங்கேயும் நறுமணம் திகழுதோ அங்கதான் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வாங்க. மாதந்தோறும் சம்பாதிக்கும் பணத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை அன்னதானத்திற்கு ஒதுக்கி வைக்கணும். அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல செய்யும் அன்னதானத்திற்கு அதிக பலன் இருக்குது. முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும், நல்லவை அதிகமா நடக்கும், பணம் வீட்டுல அதிகமா தங்கும். சோடேச கலை அப்படின்றது அகத்தியர் சொன்னதுதான். திதிகள் 15 இருக்குது. வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15. இதனை கலை என்றும் சொல்லலாம். இதுல 16வதாக உள்ள திதி தான் சோடேச கலை. இது 5 சொடக்கு போடும் நேரமே இருக்கும். இந்த நேரம் திருமூர்த்தியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அதாவது திருமூர்த்தி அப்படின்றவரு பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேர் சேர்ந்தது தான். இந்த நேரத்துல தியானம் இருந்தா நினைத்தது நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை. எப்படி தியானம் இருப்பதுன்றத பார்க்கலாம். அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே தியானத்தை தொடங்க வேணும். பூஜை அறைய சுத்தம் செய்து விளக்கேற்றி வைக்க வேணும். சைவ உணவுகள் தான் சாப்பிடணும். வயிறு காலியா இருந்தால் தான் நல்லது. ஆசனத்துல அமர்ந்து இறைவனை மந்திரங்களால ஜெபிக்க வேணும். மனதிற்குள்ள பிடித்த மந்திரத்தை மனதால ஜெபித்து தியானம் செய்யலாம். பூஜை அறையில ஆசனத்தை விரித்து அமைதியாக வடகிழக்கு திசையை பார்த்து கண்களை மூடி உட்காரணும். நம்முடைய தேவை என்னவோ அதை நினைத்து தியானத்துல இருக்கணும். அந்த தியானத்தை ஜாதி மதம் கடந்து யாரு வேண்டுமானாலும் செய்யலாம். நோய் தீர, கடன் தீர, வம்பு வழக்குகள் தீர, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர, பணம் அதிகமாக சம்பாதிக்க, பிடித்த வேலை கிடைக்க அப்படின்னு எதை நினைத்து வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். நினைத்தது நிறைவேறியவுடன் அடுத்ததை நினைத்து தியானம் செய்யலாம். வீடு பங்களா கார் பணம் வேலை காதல் திருமணம் அப்படின்னு உங்களுக்கு என்ன விருப்பமோ நல்லதாக நினைத்து மனதார வேண்டுங்க. இன்றைய தினத்துல அமரும் சோடேச கலை நேரம் பாத்தீங்க அப்படின்னா மாலை 5:17 இருந்து 7:17 வரைக்கும் இருக்குது. இந்த 2 மணி நேரம் நீங்க தியானத்துல அமரணும். இந்த 2 மணி நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட ஒரு 5 செகண்ட் மட்டும் இந்த நேரம் உங்களுக்கு நீங்க நினைத்த காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி தரும். முழு நம்பிக்கையோட இந்த நேரத்துல தியானம் செய்து மனதார இறைவனை வேண்டுங்க. நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும், நினைத்த காரியமும் உங்களுக்கு நிறைவேறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க
www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.